ஓகே, நேற்று வரைக்கும் பார்த்தது இந்த ஹெட்டிங் டேக்கு, இமேஜ் டேக்கு. இமேஜ் டேக்கை ஃபுல் வித்து வர வைக்கணும்னா வித்து 100% கொடுத்தா வரும்னு பார்த்துருந்தோம். பேராகிராஃப் டேக்கு, நெக்ஸ்ட்டு ஆர்டர், இதில் தான் டைமண்ட் ஷேப் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இதுக்கு வந்து லிஸ்ட்டு, அது சிஎஸ்எஸ் வரும்போது தெரியும், லிஸ்ட்டு ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், அதில் நம்ம வர வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த டைப்பை வேணால் நம்ம மாற்றிக்கலாம், 1, 2, 3, 4, 5 வந்துட்டு இதை வேணால் மாற்றிக்கலாம். ஓகே, இது வந்து டைப் அப்படின்ற ஒரு இதை போட்டு இவங்களே டிஃபால்ட்டாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஏபிசி. இது மேக்ஸிமம் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, பட் இருந்தாலும் சொல்கிறோம். இந்த மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இதனுடைய டைப்பு இந்த மாதிரி மாறும். ஓகே, 1 அப்படின்னு டிஃபால்ட்டாக அப்படி தான் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதுலேயே ஸ்டார்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ இதை பற்றி நீங்கள் அதை ஒரி பண்ணணும், ஏன்னா நம்ம யூஸ் பண்ணாலே அன்ஆர்டர் லிஸ்ட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இதை தான் நம்ம மேக்ஸிமம் இந்த ஐகான்ஸை வச்சு மறைச்சிப்போம். ஓகேங்களா, ஸோ நேற்று வரைக்கும் பார்த்தது இந்த விஷயம். ஓகேங்களா, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எத்தனை பேருக்கு ஹெச்டிஎம்எல்ல கான்ஃபிடெண்டாக இருக்கேன்னு சொல்கிறீங்க? சத்யா மேம், நீங்கள் சார் ஓரளவுக்கு கான்ஃபிடண்டா தான் சொல்லிருக்கேன். ஓகே, சோ இப்போ கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம நேற்று நியூஸ் பேப்பர் பார்க்கும்போது ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிற மாதிரியான விஷயம்லாம் இருந்துச்சு. ஐ மீன் நான் என்ன சொன்னா, இதுவே கூட திருப்பதி லட்டி. ஓகே, இதை பார்ப்போம். இதை நான் கிளிக் பண்ணா இது என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொரு பேஜ்க்கு போயிட்டு, சாரி அதே இதுல இன்னொரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு இந்த மாதிரி டேட்டாவை கொடுக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ இதனுடைய பேஜ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வேற. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜுக்கு வரணும் அப்படின்னா திரும்ப நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், எனக்கு இது இந்த பேஜுக்கு வந்தது. அப்படின்னா tamil1india.com அப்படின்றது ஒரு பேஜு, இதை நான் கிளிக் பண்ணா அதுலேருந்து இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ணுது. போயேன் போயிடுச்சு. ஓகேங்களா, இன்னொரு பேஜ் போகுது, திரும்ப பேக் டு ஹோம் பேஜுக்கு வர்றதுக்கு நம்ம இதை கிளிக் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து சிஎஸ்எஸ் கொடுக்குமா அப்படின்னா கிடையாது. இது வந்து ஹெச்டிஎம்எல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம், ஹெச்டிஎம்எல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஆங்கர் டேக். ஓகே, இந்த டேகை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு கண்டென்ட் இருக்கு, இந்த கண்டென்ட்ல நான் இங்க ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஓகே, இது ஓபன் க்ளோஸ் டேக். ஓகேங்களா, இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், எனக்கு இந்த இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. லாரம் எக்ஸம் டாலர் அப்படின்னு இருக்குது. இந்த இடம் மட்டும் கிளிக் பண்ணுற மாதிரியான கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கர்சர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் என்ன நடக்கணும், ஒன்றும் நடக்காது. ஏன்னா நம்ம இன்னும் எந்த பேஜ்க்கு போகணும்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா, ஜஸ்ட் கிளிக் இயர் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருக்கோம். அப்போ இதை கிளிக் பண்ணால் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் பண்ண வைக்க போகிறோம். எப்படி நான் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஏஹெச்எஃப்ல இந்த இடத்துல நம்ம எந்த பேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு எழுதலாம். எந்த மாதிரி பேஜுக்கு போகணும் அப்படின்னா, இன்னொரு பேஜை கிரியேட் பண்ணுறேன், news.html அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபைல். ஓகேங்களா, இதுக்கும் அதே மாதிரி சிண்டாக்ஸ் எழுதிக்கணும், டைட்டில் கடன் வாங்கிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாடி டேக், இதுல நிறைய கண்டென்ட் வர வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை லோரம் போட்டு 2500 வேர்ட்ஸ் வந்து வர மாதிரி வச்சிருக்கேன். இப்போ நான் என்ன மேம் வரல? ஓகே, நீங்கள் பேஜை கிரியேட் பண்ணால் மட்டும் போதாது. ஓகேங்களா, ஏஹெச்எஃப் போட்டு கிளிக்கேன்னு சொன்னால் அது போயிடுமா அப்படின்னா போகாது. நான் தான் பேஜ் வச்சுருக்கேன், பேஜ் வச்சுருந்தா வந்துடணுமா? வராது. என்ன செய்யணும் அப்படின்னா லிங்க் பண்ணி வைக்கணும்.
ஓகேவா? எப்படி நான் லிங்க் பண்ணுவீங்கன்னா, இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுக்கணும். ஏன் இதை கொடுக்கணும் அப்படின்னா, இங்கே கூட தான் இமேஜ் சோர்ஸ்ல இருக்கு, என்கிட்ட இமேஜ் ஏபிஜி டாட் ஜேபிஜின்னு இருக்கு, இந்த இமேஜ் சோர்ஸுக்கு அது போய் உக்காந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசுல வச்சிருக்கேன். வருமா? வராது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த ஃபைல் கால் ஆகணுமோ அந்த ஃபைலோட நேமை இங்க மென்ஷன் பண்ணணும். சரியா? சரி, இந்த மாதிரி நம்ம நம்மளுடைய டைரக்டரியிலே இருந்து கொடுத்தா அதை என்னன்னு சொல்லுவாங்க? என்னால போக முடியும். மேல ஒரு ஆரோ இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா சொல்லக்கூடாது. ஓகே, சோ எனக்கு இந்த பேஜ்ல இருந்து இன்டெக்ஸ் பேஜ்க்கு போகணும், என்ன பண்ணலாம்? இங்க ஒரு ஆட் டாக் போடலாம். நெக்ஸ்ட் பேஜ் போறோம், அந்த முன்னாடி இருக்க பேஜ் போறதுக்கு. ஓகே, கொடுத்துட்டா போய்டுமா? ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரியே இதுல அந்தோட லிங்க் கொடுக்கணும். ஓகே, சோ வசந்த் தானே? ஆமா, வசந்த் என்ன சொல்றானா, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஆங்கர் டேக் ஒன்று வச்சுக்கோங்க. ஓகே, உங்களுக்கு எங்கே போகணுமோ இது மேலே ஏறி போயிக்கோங்க அப்படின்றோம். பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை கொடுத்துட்டா போதுமானா, இங்கேயும் அந்த ஃபைல் நேமும் கண்டிப்பாக கொடுக்கணும். எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். பேக் டு ஹோம். இப்போ நம்ம மல்டி பேஜ் பண்ணியிருக்கோம். மல்டி பேஜ்னா என்ன அப்படின்னா, ஒரு பேஜ்லேருந்து இன்னொரு பேஜுக்கு போயிருக்கு, அகைன் நான் வந்து என்னுடைய பேக் டு ஹோம்க்கு பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இதுக்கு மேலே நீங்கள் ஒரு வெப்சைட்டை பார்க்குற விதம் எப்படி இருக்குன்னா, ஓகே இது ஒரு வெப்சைட் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் பண்ணாமல், ஓகே இதை கிளிக் பண்ணால் இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா ஆங்கர் டேக் இந்த மாதிரி நீங்கள் ரிலேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இங்கே மீண்டும் இலவசமாக ஒரு வருடத்திற்கு திரும்ப வைக்கிறானா? அப்போ ஓகே, ஸோ இந்த இடத்துக்கு வந்து ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணோம். இதில் நிறைய கண்டென்ட் இருக்குது அப்படின்னா பேராகிராஃப் டேக்கு, இங்கே ஏதோ சம்திங் இமேஜ் வருதுன்னா இங்கே இமேஜ் டேக்கு, இந்த மாதிரி நீங்கள் அந்த வெப்சைட்டை பார்க்க அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ கிளிக்கியர் கொடுக்குறேன், இது இன்னொரு பேஜுக்கு போகுது. சரி, டைரெக்டாக லைவ் பேஜுக்கே போகணும், அதாவது இந்த மாதிரி google.com போகணும். ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணால் எனக்கு அந்த இடத்துக்கு போகணும். கூகுள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்ப நம்ம திரும்பவும் பேக் டு ஹோம்க்கு போவோம், என்ன பண்ணலாம்? சுந்தர் பிச்சை சாருக்கு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருமா? ஃபர்ஸ்ட் பண்ண மாதிரி பண்ண முடியாதா? பண்ணா அவன் கொன்றுவான் நம்மள. மர்க்கா, நாம இத க்ளோஸ் பண்ணிட்டு அத போக முடியும். சோ இத நான் கிளிக் பண்ணா எனக்கு இங்க வந்துரும். ஓகேங்களா? நீ என்ன பண்ணனும், யூசர் கிட்ட போயிடு, அவனே இத பின்னாடி இருக்கு பார், இத கிளிக் பண்ணா அப்பதான் என் வெப்சைட்டுக்கு வரும். நான் சரி ஓகே, இதை மட்டும் நீ வச்ச, இதுக்கு மட்டும் ஏன் வைக்கல அப்படின்னா, இது என்னுடைய வெப்சைட், இது என்னுடைய ரிலேட்டிவ் யூஆர்எல். ஓகேவா? ஐ ஹாவ் அன் அக்சஸ் டு சேஞ்ச் மை யூஆர்எல். ஸோ எனக்கு வந்து பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லும்போது என்னால் பண்ண முடியும். ஓகேவா? இது ஊராமுட்டு யூஆர்எல். இதை நான் போயிட்டு கூகுள் கிட்ட போயிட்டு நான் விற்கிற வெப்சைட் எல்லாத்துக்குமே வாங்க அப்படின்னா சொல்ல முடியும். அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் ஓப்பனிங் இந்த யூஆர்எல் வந்து நம்மளுடைய பேஜில் ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளுடைய சைட்டும் இருக்கணும், கூகுளும் ஓப்பன் ஆகும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ட்ரோலை அழுத்திட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்படி ரீதாக இருக்கும். சம்ம ஓப்பன் என்ன, நியூ டேப். ஓகேங்களா? ஸோ அதுக்குன்னு நம்ம டிஸ்க்ளைமரும் எழுத முடியாது. ஓகேவா? நம்ம யூசர் கிட்ட போயிட்டு, இந்த கூகுள் இருக்குல்ல, கூகுள் இது வந்து அப்சல்யூட் யூஆர்எல், அதனால நீ என்ன பண்ணுறேன்னா கண்ட்ரோல் அழுத்திக்கிட்டோ இல்லை மவுஸை வந்து சென்டர் கிளிக்கோ பண்ணுன்னு சொல்லக்கூடாது. ஓகேவா? அப்போ நீ இதை கிளிக் பண்ணாலே டிஃபால்ட்டாக எப்பெல்லாம் நீங்கள் அப்சல்யூட் யூஆர்எல் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ இந்த மாதிரி நியூ பேஜில் ஓப்பன் ஆகணும். இதனால என்னென்ன யூஸ்னா, நம்ம பேஜ் நம்மகிட்டே இருக்கும்,
ஓகேங்களா. இதை கிளிக் பண்ணும்போது நம்ம பேஜ் போயிடுச்சு போயிடுச்சு, ஆனால் பேக் டு ஹோம்னு சொன்னால் வரும். இதே நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு பேக் டு ஹோம் நீங்கள் எழுத முடியுமா? சரி அபோர்ட்னு இருக்கு, இங்கே போகுமா? அது அது பேஜுக்கு தான் கூட்டு போகும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பெல்லாம் அப்சல்யூட் யூஆர்எல் வருதோ அப்போ இதை நியூ டேப்ல ஓப்பன் பண்ண வைக்கணும். அதுக்கு ஏதாவது எலமெண்ட் இருக்கா அப்படின்னா, ஏஹெச்ரெஃப்ல டார்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா, டார்கெட் அப்படின்ற ஆப்ஷன். இந்த ஆப்ஷன் என்னென்ன பண்ணும் அப்படின்னா, டிஃபால்ட்டா ஏஹெச்ரெஃப்ல டார்கெட் ஆப்ஷன் என்ன பண்ணும்னா, செல்ஃபா ஓப்பன் ஆகிக்கும். செல்ஃப் அப்படின்னா என்னன்னா, நியூ டேப் எதையுமே கிரியேட் பண்ணிக்காது, பிளாங்கா எதையுமே கிரியேட் பண்ணிக்காது. இப்போ நான் கிளிக் ஏன்னு கொடுத்துட்டேன்னா செல்ஃபா ஓப்பன் ஆகுது. செல்ஃப்னா அந்த பேஜ்க்குள்ளாரே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா, இதுவே டார்கெட் பிளாங்க் அப்படின்னு கொடுத்தனா என்ன நடக்கும் அப்படின்னா, பிளாங்க் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போ நீங்க இதை கிளிக் பண்ணுங்க, நான் கண்ட்ரோல் எழுத்துல இன்னொரு பேஜ்க்கு போயிடும். ஓகேங்களா, நான் கண்ட்ரோல் அழுத்தாம நான் இதை கிளிக் பண்ணனா அது இன்னொரு பேஜுக்கு போயிடும். அது எப்படின்னா, நீங்க இந்த பேஜ் வந்து இங்க தான் போகணும், இந்த பேஜ் வந்து இங்க தான் போகணும் எழுதணும்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எப்பெல்லாம் என்னுடைய சைட்டுக்கு அப்சல்யூட் யூஆர்எல் வருதோ, HTTPS தூக்கிட்டு ஓடி வருதோ, அப்ப தலைமையில அடிச்சு நீ இன்னொரு பேஜுக்கு போடா அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய கமெண்ட் தான் டார்கெட் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, என்னுடைய பேஜ் என்னால டேட்டாவை சேஞ்ச் பண்ண முடியும், ஓகேங்களா, பேக் டு ஹோம் வர வைக்க முடியும் அப்படின்னா உங்களால இதை கிளிக் பண்ண முடியும். சரி, எனக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், ஏன் இந்த பேக் ஏரோ கிளிக் பண்ணி வந்தா என்னதான் பிரச்சனை அப்படின்னா, பேக் ஏரோ வந்து என்னன்னா கண்டிப்பா அதை யூஸ் பண்ணவே கூடாது. நீங்க கவர்மெண்ட் வெப்சைட் ஆகட்டும் இல்ல பேங்கிங் வெப்சைட் ஆகட்டும், நீங்க இந்த கிளிக் பண்ணாலே என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரௌசர் பேக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாவாஸ்கிரிப்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். இதை நீங்க கிளிக் பண்ணாலே உங்க செஷன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்கன்னா, எக்ஸ்பைர் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்ற மாதிரி மாத்துவாங்க. ஸோ இது ஸ்ட்ரிக்ட்லி வந்து நாட் அலோ. ஓகேங்களா, இதை யூஸ் பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ கிளிக் பண்ணா வெப்சைட்டுக்குள்ளாரியே தான் நீங்க ஏதாவது இருந்தாலும் பண்ணணும். புரியுதா சத்யா? ஓகேவாமா? இன்னொரு இது டிஃபால்ட் ஒரு விஷயம். ஓகேங்களா, ஸோ எல்லா யூசர் கிட்டையும் போயிட்டு நம்ம நீங்க கண்ட்ரோல பிளஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு இதை வந்து நீங்க சாரி பிரஸ் பண்ணிட்டு இதை கிளிக் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது, கரெக்டா? ஏன்னா யூசர் அவன் இஷ்டத்துக்கு தான் யூஸ் பண்ணுவான். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கூகுள்ல கிளிக் பண்ணாலே நம்ம புது டேபுக்கு அவனை ஓபன் பண்ணி விட்டுணும். நம்மளுடைய பேஜ் அதே இடத்துலயே இருக்கணும், கூகுள்ல கிளிக் பண்ணா மட்டும் அது வேற பேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, டார்கெட் பிளாங்க் அப்படின்னா இந்த யூஆர்எல் எங்க ஓபன் ஆகணும் அப்படின்னா, பிளாங்க் இன்னொரு நியூ டேப்ல ஓபன் ஆகும். வேற நம்மளுடைய ரிலேட்டிவ் யூஆர்எல் இருக்கிறதுக்கு நம்ம அதை கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். இங்க ரிலேட்டிவ் யூஆர்எல் இருக்கா, இதுக்கு நீங்க டார்கெட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இல்லைன்னா என்னென்ன ஒர்க் ஆகும், டார்கெட்டு டிஃபால்ட்டா செல்ஃப் அப்படின்ற இதுல ஒர்க் ஆயிடும், அதை நீங்க மென்ஷன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். இப்ப புரியுதா? ஓகேங்களா. யாருக்கா இதுல டவுட் இருக்கா? ஓகே சரிங்க, இப்ப பிச் ஒண்ணு இதெல்லாம் பார்த்தாச்சு. நான் இதையும் ஓகே, இப்போ நாலே நாலு டேக் இருக்கு, இது எல்லாத்தையுமே சைத்தான் நான் மறைஞ்சு போன்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இது ஒரு டேகு, இது சாரி இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒன்று ரெண்டு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டைல பார்த்துக்குவோம், 6 7 8 9. ஓகேங்களா, நாலு லைன் இருக்கு, 1 2 3. ஓகே, ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? லெட்டர் கேப்ஸ்ல இருக்கு, கருப்பு கலர்ல இருக்கு, ப்ளூ கலர்ல இருக்கு, அண்டர்லைன் இருக்கு. இது நான் சொல்ற டிஃபரன்ஸ்.
அதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியுதா? நான் லாகின் வித் ஃபேஸ்புக் அதெல்லாம் வந்து லிங்க் மாதிரி கொடுத்து வச்சிருந்தேன். டேய் அதனால சொல்லும் அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு தானே நானே முதல்ல சொல்லிக்கிட்டேன் முந்திரி கொட்ட மாதிரி. நான் என்ன சொல்றேன், அதை தாண்டி வேற ஏதாவது இருக்கா? எல்லாம் வந்து ஒன் பை ஒன்னா கொடுத்துருக்கீங்க, ஆனா அதெல்லாம் சேம் லைன்ல வந்திருக்கு. ஓகே, சோ இது ஒரு லைன்ல வந்திருக்கு, இது ஒரு லைன்ல வந்திருக்கு, ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே லைன்ல வந்திருக்கு. ஏதாவது ட்ரிக்கி இருக்குமா அப்படின்னா இங்க பாருங்க, ஏஞ்சிரம் எட்டாவது லைன்ல கொடுத்துருக்கேன், இது ஒன்பதாவது லைன்ல கொடுத்துருக்கேன், ஆறு ஏழு. இது ஒரு மேல இருக்கிறது மட்டும் ஆறு ஏழு ஒன் பை ஒன்னா வந்திருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா பக்கத்துல பக்கத்துல வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ இதனுடைய விஷயம் என்ன அப்படின்னா, HTML ரெண்டு விதமான எலமெண்ட் இருக்கு, ரெண்டே விதமான எலமெண்ட் தான் இருக்கு. ஒன்று பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்று இன்லைன் லெவல் எலமெண்ட். ஓகேங்களா? ஸோ ஒன்று என்னன்னா பிளாக் லெவல் எலமெண்ட், இன்னொன்று இன்லைன் லெவல் எலமெண்ட். நோட்டு பென்னெல்லாம் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. சரி, ஓகே. இன்லைன் லெவல் எலமெண்ட் அது என்னன்னா பிளாக் அப்படின்னா என்ன, இன்லைன் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிளாக் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னா, பிளாக் லெவல் எலமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க அந்த எலமெண்ட்டை கொடுத்தா அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு அவசியமே இல்லை. எது பிளாக் எது இன்லைன் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் அவசியமே இல்லை. ஏன்னா அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நீ ஏதாவது ஒரு எலமெண்ட்டை கொடுக்குற அது ஃபுல் வித்தியுமே எடுத்துக்குது, அதாவது ஐ மீன் இந்த ஃபுல் வித்தியுமே அது எடுத்துக்குது அப்படின்னா அது பிளாக் லெவல் எலமெண்ட். நீ ஒரு ரெண்டு எலமெண்ட்டை கொடுக்குற பக்கத்துல பக்கத்துல வருதுன்னா அது இன்லைன் எலமெண்ட். ஓகேவா? இன்லைன் எலமெண்ட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நீ எவ்வளோ கண்டென்ட் கொடுக்குறியோ அதுக்கேற்ற ஸ்பேஸை மட்டும்தான் எடுத்துக்கும் வித்துல. ஓகேங்களா? ஆனா பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படி இருக்காது. ஓகே, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்றேன். இன்னுமே நல்லா தெரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட்னு ஒன்று இருக்கும், இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ண உடனே ஒரு ப்ளூ கலர் ஆயுத பூஜைக்கு பட்டை அடிக்கிற மாதிரி ஒரு பட்டை ஒன்று வரும், ப்ளூ கலர் வந்துருச்சா? வந்திருக்கா? ஓகே, கீழே வந்தா இங்கேயும் வந்திருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, ஏபிஜே ட்ரீட்டுக்கு H1 நான் பிளாக் லெவல் எலமெண்ட், பிளாக் லெவல் எலமெண்ட்னா ஃபுல் ரோவும் அது ஆக்குபை பண்ணிக்கும். வேற இந்த லாகின் வித் ஃபேஸ்புக் போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் வந்து அந்த எலமெண்ட் எவ்வளவு தூரம் இருக்கோ அது மட்டும் தான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இன்னும் பெட்டரா சொல்லணும் அப்படின்னா, இது இவ்வளவு பெருசு போடவே தானே அதை வந்துச்சு, நீங்க இந்த H1 மட்டும் இப்படி கொடுத்துட்டு எதுக்கு வந்து நீங்க ரெண்டு புள்ளி வைங்க அப்படின்னா போங்கடா ஆனியன் அப்படின்ற மாதிரிதான் இருக்கும். என்ன சொல்லும் அப்படின்னா, அதை அதை பத்தி கண்டுக்கவே கண்டுக்காது. ரீசன் என்ன அப்படின்னா, பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்னு வந்தாலே H1 ஓகேங்களா, இதெல்லாம் வந்தாலே என்ன நடக்கும் அப்படின்னா ஃபுல் வித்தும் அதுதான் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்ப நான் இதை வந்து நான் இன்னுமே பெருசா வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு பெருசு கொடுக்குறேன். ஓகேவா? என்ன பண்ணும், அந்த எலமெண்ட் எவ்வளவு பெருசா இருக்கோ அது வரைக்கும் தான் அது எடுக்கும். ஓகேங்களா? அதுக்கு மேல பக்கத்துல இன்னொரு எலமெண்ட் வந்துச்சுன்னா அதுக்குதான் ஸ்பேஸ கொடுக்கும். இதுதான் பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட். சத்யா, இப்ப புரியுதாமா? வென் நீங்க எப்போ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கிறீங்களோ அப்ப இந்த விஷயம்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், ஏன் இது இப்படி இருக்கு அப்படின்றத கேட்பாங்க. ஓகேங்களா? அப்ப இந்த எலமெண்டோட பிஹேவியரை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியுமானா, கண்டிப்பா சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கு யார் வேணும் அப்படின்னா CSS. ஓகேங்களா? அதெல்லாம் பார்ப்போம்னு வச்சுக்கோங்களேன். பட் இதுதான் பேசிக் HTML பொறுத்த மட்டும். பிளாக் லெவல் எலமெண்ட்னா என்ன, இன்லைன் எலமெண்ட்னா என்ன? பிளாக் லெவல் எலமெண்ட் அப்படின்றது ஃபுல் வித்தும் அது எடுத்துக்கும், இன்லைன் எலமெண்ட் அப்படின்றது அதனுடைய சைஸ் என்னவோ அது வரைக்கும் தான் எடுத்துக்கும். அதுக்கு போக பக்கத்துல ஏதாவது ஒரு எலமெண்ட் வந்துச்சுன்னா அது எடுத்து வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? சரிண்ணா, இதெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, இதுக்கு மேல நம்ம பண்ண போற எலமெண்ட் எல்லாத்துக்குமே இது என்ன லெவல் எலமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவேன். சத்யா, வசந்த், தாரணி, கேத்தி அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிடுவேன். நீங்க தான் சொல்லணும், நான் கேட்டுட்டு இருப்பேன். தப்பா இருந்தாலும் சரியா இருந்தாலும் நீங்க வாயை திறந்து பேசினா மட்டும்தான் உங்களுக்கு புரியுதா? ஓகேங்க. ஸோ பிளாக் லெவல் எலமெண்ட் இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இது என்ன டேக்னு நம்ம சொன்னோம், ஓப்பன் க்ளோஸ் டேக் சொன்னமா இல்லையா? சொல்லலையா? சரி, நானே சொல்றேன். இப்ப ஹெட் டேக் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது டைட்டில் டேக் இங்க ஓப்பன் ஆயிருக்கு, இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் க்ளோஸ் டேக்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இன் பிட்வீன்ல வேல்யூவை கொடுக்கும். வேற இந்த
இமேஜ் டேக் பார்த்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் டேக் கிடையாது, இது செல்ஃப் க்ளோஸ் டேக்னு சொல்லுவாங்க. என்னென்னா செல்ஃப் க்ளோஸ் டேக்னா இதனுடைய வேல்யூவை நம்ம அந்த இமேஜ்க்குள்ளாரே கொடுத்துப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா சோர்ஸ், இதை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணுது ஓகேங்களா, இதுக்குள்ளாரையே நமக்கு வேல்யூவை முடிச்சுக்கும் ஓகே. ஓப்பன் க்ளோஸ் டேக்னா ஒரு டேக் ஓப்பன் ஆகும் அதே மாதிரியே வரும், ஆனால் முன்னாடியே ஒரு பேக் ஸ்லாஷ் போட்டிருக்கும். வேரஸ் இந்த செல்ஃப் க்ளோஸ் டேக்ல அந்த மாதிரி இருக்காது, அது என்ன பண்ணும்னா இதுக்குள்ளாரே வேல்யூ வாங்கிட்டு அப்படியே முடிஞ்சு போயிடும் ஓகேங்களா. இது சப்போஸ் ஓப்பன் க்ளோஸ் டேக்காக இருந்துச்சுன்னா இது எப்படி எழுதணும்னா இப்படி எழுதிருக்கணும் ஓகே, நமக்கு அந்த மாதிரி கிடையாது ஓகேங்களா. அதுக்குள்ளாரையும் நமக்கு வேல்யூவை கொடுத்தாச்சு. இந்த டெக்னிக்கல் டேமையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓப்பன் க்ளோஸ் டேக் அண்டு செல்ஃப் க்ளோஸ் டேக், இதில் யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்தது போலாமா? நன்றி. டவுட்டாக இருந்தால் கேளுங்க ஓகேங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பண்ணியாச்சு சரியா. நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் ஓகே. இது வரைக்கும் பார்த்தது சும்மா இது வரைக்கும் பார்த்தது சும்மா ஒரு வெப் எலமெண்ட்ஸை எப்படி என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா யூசர் கிட்டேருந்து டேட்டா வாங்க போகிறேன், யூசர் கிட்டேருந்து டேட்டா வாங்க போகிறேன். எப்படி நான் வாங்குறேன் அப்படின்னா ஃபேஸ்புக் போயிடும், கிரியேட் நியூ அக்கௌண்ட் ஓகே. இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் மொபைல் நம்பர் இது செலக்ட் வருது ஓகே. இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் வருது ஓகேங்களா, இங்கேயும் ஒரு செலக்ட் வருது. இந்த மாதிரியான விஷயத்தை நான் வர வைக்கணும், டிசைனை விட்டுருங்க, இந்த எலமெண்ட்டை வர வைக்கணும் ஓகேங்களா. இதுக்கு என்ன நேம் அப்படின்னா ஃபார்ம் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதுக்கு பேர் என்னன்னா ஃபார்ம் எலமெண்ட்ஸ். இதுதான் நமக்கு யூசர் கிட்டேருந்து டேட்டாவை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஓகேங்களா. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா H1ல இந்த மாதிரி இதுன்னு போட்டாச்சு, ஒரு டைட்டில் ஒன்று வச்சாச்சு ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. இந்த ஃபார்ம் டேக் எதுக்காக யூஸ் பண்ணுறோம், இது யூஸ் பண்ணால் தான் ஒர்க் ஆகுமானா கிடையவே கிடையாது. HTML பொறுத்த மட்டும் இந்த டைட்டிலை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்தாலும் சத்யா இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? டைட்டில் இங்கே கொடுத்துருக்கேன், ஹெட் டேக்ல கொடுக்காம இது ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஹெட்ல கொடுக்க வேண்டிய டைட்டில் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல கொடுத்துருவோம், பாடி டேக்ல பாடி டேக்ல இருந்தா டைட்டில் டேக் ஒர்க் ஆகுமா ஆகாது? ஆகாது. சத்யா ஒர்க் ஆகும். அப்ப எப்படின்னா அப்புறம் எதுக்குன்னா நீங்க இந்த ஸ்ட்ரெச்சர் தான் ஃபாலோ பண்ணணும், அதுதான் பண்ணணும் பூச்சாண்டு காமிச்சுட்டுருக்கீங்கன்னா சரி, இது வந்து பிரச்சனை இங்கே நடக்காது ஓகேங்களா. வென் நீங்கள் வந்து எப்போ நீங்கள் அட்வான்ஸ் லைப்ரரி ஆர் ஃப்ரேம் ஒர்க் போகிறீங்களோ அப்போ தான் ப்ராப்ளம் வரும். சரிண்ணா இப்போ இது எப்படி கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது அப்படின்னா ப்ரௌசருக்கும் ஃபைலுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். என்ன ரிலேஷன்ஷிப்னா இந்த ப்ரௌசருக்கு நீ என்ன ஃபைல் வேணாலும் கொடு, ஒரு எக்ஸ்டென்ஷன் இருந்துச்சுன்னா அந்த எக்ஸ்டென்ஷனில் இப்போ டைட்டில்னு ஒரு டேக் வருதுன்னா அதுக்கு நல்லாவே தெரியும் நீ இது 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 நீ எதுவுமே கொடுக்காம நீ என்ன கொடுத்துருந்தாலும் அது எந்த இடத்துல காட்டும் அப்படின்னா இந்த இடத்துல தான் காட்டும் ஓகேங்களா. அப்புறம் எதுக்கு நீங்கள் இந்த ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ரியாக்ட் ஜேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும், கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேங்களா. அந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் பேக் ஸ்லாஷ்னா என்னால் கொடுக்க முடியாது. எக்ஸாம்பிள் இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இமேஜ் சோர்ஸ்ன்னு ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன் ஓகே. இப்படி நான் கொடுக்குறேன், இன்ஸ்டெட் ஆஃப் நான் பேக் ஸ்லாஷ் கொடுக்காம இப்படி நான் கொடுக்குறேன் அப்படின்னா உங்களால் இந்த லைனுக்கு அடுத்த லைன் ப்ரொசீட் பண்ணவே முடியாது, ரியாக்ட் ஒர்க்கே ஆகாது ஓகேங்களா. ஏன் அப்படின்னா அந்த லைப்ரரினா எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா HTMLஓட பேசிக் ரூலை வச்சு தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டாக அதனுடைய சின்டாக்ஸ் என்னவோ அதை தான் கரெக்டாக கொடுக்கணும், தப்பாக கொடுத்தா நான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் இந்த ஃபார்ம் எலமெண்ட் மஸ்டாக கொடுக்கணுமானா அது கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபார்ம் வந்து எப்போ நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா எப்போ நம்ம ஒரு இன்புட் டைப் மேலே மல்டிபிள் இன்புட் டைப் யூஸ் பண்ணுறோமோ அப்போ இந்த ஃபார்ம் டைப் அப்படின்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இது இல்லாமையே நான் ஒர்க் பண்ணுறேன் ஓகேங்களா, ஒர்க் ஆகுமானா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். பட்
இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க சைன் அப் ஆர் லாகின் நீங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா ஃபார்ம்னு ஒரு டேக் ஓபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதும், புரியுதா? சரி, இந்த ஃபார்ம் டேக் உங்களுக்கு பெருசா பண்ண போறது இல்ல, இதுக்குள்ளார நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மாதிரி டேட்டாவை வாங்க போறோம், ஓகேவா? இந்த மாதிரி டேட்டாவை வாங்கறதுக்கு HTML என்னென்ன டைப் நம்ம கிட்ட கொடுப்போம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, அதுல நம்ம என்னென்னலாம் கேட்போம்னா ஸ்டூடெண்டோட நேம், அவனுடைய ஏஜ், அவனுடைய இமெயில், அவனுடைய சிஸ்டத்துக்கான பாஸ்வேர்டு, ஓகேங்களா, அவனுடைய ஜெண்டர், ஓகே, அவனுடைய ஸ்பீக்கிங் லாங்குவேஜ், ஸோ நோன் லாங்குவேஜஸ் என்னென்ன அப்படின்னு கேட்போம், ஓகேங்களா? வேற என்ன கேட்போம், எந்த ஸ்டேட்டு, எந்த சிட்டி, அந்த மாதிரிலாம் கேட்போம். ரெண்டு, அட்ரஸ், அவனுடைய இமேஜ், எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ டேட்டா நம்ம கேட்போம். நேமு, ஏஜு, இமெயிலு, பாஸ்வேர்டு, ஜெண்டரு, என்னென்ன லாங்குவேஜ் தெரியும், செலக்டு, அட்ரஸ், இமேஜ், ஓகே, இவ்வளோ டேட்டா கேட்போம். இவ்வளோ டேட்டாவையும் நம்ம ஒரே ஒரு இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு மட்டும் கேட்போமான்னு கேட்டால் கிடையாது, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்பும் அவனுக்கு கொடுக்கும். என்னென்ன டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்புட் டைப் அப்படின்னா, நேமுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேமில் வந்துட்டு அவன் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஓகேங்களா? டெக்ஸ்ட்டும் கொடுக்கலாம், நம்பரும் கொடுக்கலாம், என்ன வேணாலும் அது யூசர் நேமாக கன்சிடர் பண்ணிப்போம், ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துக்கு இன்புட் டைப் டெக்ஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணும். ஏஜ் அப்படின்றத நான் 96 அப்படின்றத போய் நம்ம 96 அப்படின்னு எழுத முடியும், சிம்பிளா நம்பர் கொடுக்கும், கரெக்டுங்களா? ஸோ இமெயிலுக்கு கண்டிப்பா இமெயில் அப்படின்றதா இருக்கும், இமெயில் அட்டு யாப்மெயில் அப்படின்னு கொடுக்கும். பாஸ்வேர்டுக்கு ஏதோ ஒரு விஷயத்த கொடுக்குறான், இந்த பாஸ்வேர்டு இப்படியே அவனுக்கு தெரியுமா அப்படின்னா டாட் 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 இப்படிதான் தெரியும். ஜெண்டர் அப்படின்னா மேலு, ஃபீமேலு, ட்ரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு கொடுக்கணும். இதுல அவன் மூணுமே தான் சூஸ் பண்ண முடியாது, ஓகே? ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தோம் தெரியுமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஓகே? ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் அவன் சூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், நோன் லாங்குவேஜஸ்ல அவன் சி கொடுக்கலாம், C++ கொடுக்கலாம், ஓகேங்களா? ஜாவா கொடுக்கலாம், பைத்தான் கொடுக்கலாம், ஓகே? இதுல நாலுமே அவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நாலுல ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கலாம், ஒன்று ஒன்று தெரியாம இருக்கலாம், அது அவனுடைய இஷ்டம். நெக்ஸ்ட், செலக்ட், ஓகேங்களா? செலக்ட்ல என்ன ஸ்டேட், TN, PYE, ஓகேங்களா, KA, AB இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுப்போம், அதுல என்னவோ அதை வந்து அவன் சூஸ் பண்ணிப்பான். அட்ரஸ் அப்படின்னும் போது நம்பர் 1 பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி அவன் மாட்டோம் மானே தேனே சொல்லிட்டு ஏறிட்டே இருக்கும், ஓகேங்களா? இமேஜ்ல, ஓகே, அவனுடைய இமேஜை கொடுக்கும். ஸோ இவ்வளோ டேட்டா நம்ம வாங்குவோம், ஓகேங்களா? இவ்வளோ டேட்டாவுக்கும் HTML என்ன பண்ணுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இன்புட் டைப்பாக கொடுக்க போகுது. என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா நிஜமாக தான், ஓகே? ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா இந்த இன்புட் டைப் இதுக்காக தான், ஓகே, போட்டுருவோம். ஃபஸ்ட்டு இன்புட் டைப்பு போட்டு இன்புட் டைப் டெக்ஸ்ட், ஓகே, இன்புட் டைப் டெக்ஸ்ட், இந்த பாக்ஸை பார்த்தா மொட்டை தலைய குட்டையில வந்த மாதிரி இருக்கா? இது எதுக்காக வந்திருக்கு? இந்த இன்புட் டைப் என்னத்தை கேட்க போகுது? யூசருக்கு ஏதாவது புரியுமா? இது நேம் கேக்குதா, ஏஜ் கேக்குதா, போன் நம்பர் கேக்குதா, காசு கேக்குதா, இன்ஸ்டா ஐடி கேக்குதா, ஃபேஸ்புக், ஒண்ணுமே புரியாது, ஓகே? வேற இவங்களுக்கு பார்த்தனா இது ஃபர்ஸ்ட் நேமு, இது மொபைல் நம்பரு, இது ஃபர்ஸ்ட் நேம்னு அப்படியே இருக்கு, அப்புறம் என்ன அப்படியே கொடுக்க வேண்டியதானா? நீ டைப் பண்ணா ஓடி போயிடும், திரும்பவும் நீ எடுத்துட்டுனா வந்துடும், டைப் பண்ணா ஓடி போயிடும், திரும்ப எடுத்துட்டுனா வந்துடும். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளேஸ் ஹோல்டர் அப்படின்றது யூசர் டைப் பண்ணாத வரைக்கும் அது ஷோ பண்ணும், யூசருக்கு சொல்லணும், டே ராசா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்கணும்டா அப்படின்னு, ஓகே? நம்மளும் இதே மாதிரியே வர வைக்கணும் அப்படின்னா இந்த இன்புட் டைப்ல பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு அடிச்சுட்டு என்டர் யுவர் நேம் அப்படின்னு, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்துடும், அதே மாதிரியே போயிடுமான்னா போயிடும், வந்துடும், ஓகேங்களா? சரி, இந்த இன்புட் டைப்பு பிளாக்ல, சாரி, ஓபன் க்ளோஸ் டேகா, செல்ஃப் க்ளோஸ் டேகா? செல்ஃப் க்ளோஸ் நான் செல்ஃப் க்ளோஸ் டேக் வெயலமா? எஸ் எஸ் அதுதான் சொன்னதால ஆன்சர் அப்படி இருக்குது, ஓகே. என்டர் யுவர் நேம் அப்படினு கொடுத்தாச்சு, இது செல்ஃப் க்ளோஸ் டேக் அப்படினு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட், இப்ப இமெயில் கேட்குறேன்,
enter your email. Oh my god, இப்ப டெஸ்ட்னு கொடுக்குறேன், இங்கேயும் டெஸ்ட்னு கொடுக்குறேன், இங்கேயும் அதுவும் ரெண்டுமே ஒன்னா தானே இருக்கு. அப்புறம் என்னத்துக்கு நீங்க டெக்ஸ்ட்னு கொடுக்கணும், நீங்க இங்க இமெயில்னு கொடுக்கறது பதிலா டெக்ஸ்ட்னே கொடுத்துடலாமே அப்படின்னா, இங்கதான் ஒரு சும்மா ஒரு சின்ன இது இருக்கு. என்ன அப்படின்னா, டெஸ்ட்ல நீங்க இங்க கொடுத்துட்டு நீங்க இதை ஓவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு டூல் இன்ஃபர்மேஷனும் வராது. வேற நீங்க இந்த இடத்துல போய் நீங்க ஓவர் பண்ணீங்க அப்படின்னா, Please include an at in the email address. அப்படின்னா அது என்ன சொல்லுதுன்னா, ராசா அதுல அட்டுன்னு ஒன்று கொடுப்பா, அட்டுன்னு இருந்தாதான் இமெயில் அட்ரஸ் அப்படின்றத நமக்கு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லும். ஓகேங்களா, இதுல நீ 7 மணி நேரம் நின்னாலும் அதை அப்படியே வேணி பார்த்துக்கணும். ஆனா இதுல அப்படி கிடையாது, அதை நமக்கு சொல்லிடும் இந்த இடத்துல நீங்க சப்போஸ் டு கிவ் அட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடும். ஓகேங்களா, இதுதான் டெக்ஸ்டுக்கும் இதுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். சரியா? சரி, நான் ஒருத்தவங்களை ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன், யார் மாட்ட போறா? லோகேஷ், இந்த ரெண்டு எலமெண்ட்டும் பிளாக் லெவல் எலமெண்டா இன்லைன் எலமெண்டா? பிளாக் லெவல் எலமெண்ட். ஹலோ. ஆ, சொல்றாங்க. பிளாக் லெவல் எலமெண்ட். ஓகே, சரிங்க. இது இன்லைன் எலமெண்ட். முகமது முபாரக் கரெக்ட் தான்டா? ஹலோ. ஆ, கரெக்ட். தேங்க்ஸ். ஹலோ, சொல்றா? ஆ, கரெக்ட் தான். ஓகே, சோ இது இன்லைன் எலிமெண்ட். சிம்பிள்ங்க, பக்கத்துல பக்கத்துல அது அலோ பண்ணுச்சுனா அது இன்லைன். இன்லைன்னா பக்கத்துலயே வா, பிளாக்னா தடுக்கிறது, உற்றும். இப்ப ஏபிஜே ட்ரீம் இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பிளாக், ஏன்னா இது பக்கத்துல இது வரவே இல்லை. அப்படின்னா இது பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகேங்களா, சரி. எனக்கு இந்த மாதிரிலாம் தேவை கிடையாது, எனக்கு நீங்க சொன்ன மாதிரி பிளாக் லெவல்ல தான் வேணும். ஐ மீன், எனக்கு இது கீழே தான் வேணும், என்டர் யுவர் நேம் வேணும், கீழே இது வரணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளாக் லெவல் எலமெண்ட்டை ஒன்று யூஸ் பண்ணா இது கீழே வரும். அது எப்படின்னா அப்படின்னா, நார்மலா பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. பிரேக் அப்படின்றத இந்த ஒரு டேக் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த டேக் யூஸ் பண்ணா இந்த லைனை உடச்சி கீழே எட்டுனது பிரேக் அப்படின்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். ஆனால் அதை யூஸ் பண்ண கூடாது. அப்புறம் எப்படின்னா கீழே வரும் அப்படின்னா, என்ன செய்யணும் அப்படின்னா, மோஸ்ட் ஃபெமிலியராக HTML யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக், அந்த டேக் பேர் என்ன அப்படின்னா டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க, டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்ன பண்ணோம் அப்படின்னா, இது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். இதுக்குள்ளார நீங்க என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, இந்த எலமெண்ட்டை போய் பேஸ்ட் பண்ணிடணும். ஓகே, ஒரு டிவ் இருக்கு, அதுக்குள்ளார இதை பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணிட்டா என்ன ஆகுனா, டிவ் வந்து ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். அப்ப இதுக்கு அப்புறமேட்டு வர இந்த எலமெண்ட்டை கீழே தான் வர வேண்டும். இப்ப பாருங்க, ரெண்டுத்துக்குமே நான் காப்பி பண்ணி இப்படி போறேன். ஓகேங்களா, ரெண்டு எலமெண்ட்டை நான் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா கீழே கீழே வரும். இன்னும் நல்லா புரியணும் அப்படின்னா, இதை கிளிக் பண்ணிட்டு இந்த பேஜ் போனீங்கன்னா, இல்லையே ஒன்னா தானே இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா அதனுடைய சைஸ் தானே எடுத்துக்குது அப்படின்னா, இதனுடைய பேரண்ட்டை போய் பார்க்கணும். யார் இதனுடைய பேரண்ட் அப்படின்னா, டிவ்வு தான் இதனுடைய பேரண்ட். பட்டையா வந்துருச்சா, டிவ்வு ஃபுல் ரோ எடுத்துக்கிச்சு, அதுக்குள்ளார இருக்கிற எலமெண்ட்டு இன்லைன்னு. ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா சொல்றீங்க அப்படின்னா, இந்த எலமெண்ட்டு கொடுத்தா பக்கத்தில் வருமா அப்படின்னா, கட்டாயமாக அது பக்கத்தில் தான் வரும். ஏன் அப்படின்னா, இதுதான் பிளாக் லெவல் எலமெண்ட், இது உள்ளார இருக்கிறது இன்லைன் எலமெண்ட். நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை வச்சு என்னன்னா தனியா பிரிச்சுக்கிறேன். ஓகேங்களா, நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, இந்த டிவுக்குள்ளார போய் உக்காந்துட்டு ஃபுல் ரோ நீ எடுத்துக்கோ, பக்கத்துல எவனையும் வரவிடாத அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். என் பக்கத்துல வந்தாதான் நான் அவனை அலோ பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கும். புரியுதா? டிவிஷன் அப்படின்ற ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கணும். நான் நேம்லயே இருக்கும், டிவைட் பண்றது. ஓகேங்களா, இதை தனியா பிரிச்சு விட்டுரும், இதை தனியா பிரிச்சு விட்டுரும். ஓகே, இந்த மாதிரி ஓவர்னா பண்ணி ட்ரை பண்ணுறேன்.
ஓகே சரி, இன்னுமே பெட்டரா நம்மளுடைய சிஸ்டத்தை பண்ணலாம். அது என்ன அப்படின்னா, என்டர் யுவர் நேம் நீங்க கொடுத்தாச்சு, இதுல எது மேண்டேட்டரி அப்படின்றது யூசர் சொல்லணும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல எதுவுமே மேண்டேட்டரி இல்லாத மாதிரி காட்டுறேன். ஓகே சரி, ஓகே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம சைடு போகலாம். இங்க பாருங்க, நேம் பக்கத்துல ஒரு ஸ்டார் மாதிரி ஒன்று இருக்கு. அப்படின்னா இது மீனிங் என்னன்னா, நாலு டேட்டாவை நீங்க கண்டிப்பா கொடுத்தா தான் நான் உங்களை அலோவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய டெவலப்பர் சேவ் வச்சிருக்காங்க. ஓகே ஸோ நாலு டேட்டாவும் நீங்க கொடுக்கணும், அப்பதான் அது உள்ளார அலோவ் பண்ணணும். நீ சொல்ற வைக்கலாம், பட் அவங்க மறந்துட்டு இருப்பான். ஸோ இந்த இடத்துல நாலு இது. இப்ப இந்த மாதிரியான விஷயத்த நம்மளுடைய சிஸ்டத்திலேயே வர வைக்கணும். அப்ப என்ன விஷயம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, லைக் நான் சின்ன வயசுல நம்ம நோட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நான் அந்த இன்டர்ன் பசங்களுக்கு சொன்னது. ஓகேங்களா, நோட்டு யூஸ் பண்ணும்போது பைண்ட் பண்ணிட்டு மேலே ஒன்று வச்சிருக்கோம், இது பேர் என்னன்னு சொல்லுவீங்க? லேபிள்னா அவ்வளோதான், கிளாஸ் முடிஞ்சிருச்சு, நான் வீட்டுக்கு போக வேண்டியதான். லேபிள் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேகு என்ன பண்ணும் அப்படின்னா, நேம் அப்படின்றத பண்ணும். புரிஞ்சிச்சா? கான்செப்டே அவ்வளோதான், பக்கத்தில் இன்புட் டைப்பும் இருக்குது, இது பக்கத்தில் இதுவும் இருக்குது. வேறஸ் ஏன்னா நீ இதுக்கு ஒரு ஹெச்ஃபை யூஸ் பண்ணால் என்னவா உனக்கு அப்படின்னா திட்டலாம், பட் அது என்னவா பண்ணும் அப்படின்னா, ஹெச்ஃபை டிக் டேக் எல்லாமே பிளாக் லெவல் எலமெண்ட். அது என்ன பண்ணிடும் அப்படின்னா, ஃபுல் ரோவை அதை ஆக்குபை பண்ணிக்கும். இப்போ நம்ம அதை பார்க்கும்போதே தெரியுது அது பிளாக்கு, ஏன்னா தடுக்குது, பக்கத்தில் ஒரு எலமெண்ட்டை வரவிடாமல் தடுக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன செய்யணும்னா லேபிள் அப்படின்றது தான் யூஸ் பண்ணணும். ஏன் லேபிள் அப்படின்றத யூஸ் பண்றோம்னா, இந்த எலமெண்ட் இதுக்காக அப்படின்றத நம்ம லேபிள் பண்றோம். ஓகேங்களா, இந்த இடத்துக்கு இந்த லேபிள் தான் யூஸ் பண்ணும், இல்ல நான் பேராகிராஃப் யூஸ் பண்ணாலே வரும். வந்துச்சா? அப்படின்னா பேராகிராஃப் என்ன லெவல் எலமெண்ட்? பிளாக் லெவல் எலமெண்ட், பக்கத்துல எதையுமே அலோவ் பண்ண மாட்டேன். ஓகேங்களா, ஸோ நீங்க யூஸ் பண்றத நிறைய பேர் இங்க டெக்னிக்கல் விஷயம் தெரிஞ்சு வந்துட்டு இருக்கீங்க. நான் உங்ககிட்ட அதை தான் சொல்றேன், நீங்க எதுக்காக இன்டர்வியூல ஃபெயில் ஆகுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி விஷயத்த தான் கேட்பாங்க. பிளாக் லெவல் எலமெண்ட், இன்லைன் எலமெண்ட், எப்படி பிளாக்கை இன்லைனா மாத்தலாம். ஓகேங்களா, பிளாக் லெவல் எலமெண்ட் யூஸ் பண்றதால என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை நீங்க எப்படி வந்து இது பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் வரும். பேசிக் யூஐ டெவலப்பருக்கு இந்த க்வெஸ்சன்ஸ் தான் கேட்பான். ஓகேங்களா, ஓகே இது வரைக்கும் இந்த எலமெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு ரெண்டு எலமெண்ட் பார்த்துருவோம். இப்ப இமெயில் பார்த்தாச்சு, நேம், இமெயில், பாஸ்வேர்ட். இன்டர்ன்ஷிப் வந்ததால நிறைய பேருக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா, பாஸ்வேர்டுக்கு நீங்க டைப் பண்ண டைப் பண்ண டாட்டா டாட்டா வரும். எப்படின்னா இது வந்துச்சு அப்படின்னா, அதுதான் அந்த பாஸ்வேர்டுடைய டைப். நீங்க என்ன டைப் பண்றீங்களோ டாட்டா டாட்டா தான் வரும். ஓகேங்களா, அதுக்கு நம்ம என்ன டைப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டைப் பாஸ்வேர்டு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்பர், ஏஜ், நம்பர் அப்படின்ற ஒரு டைப், என்டர் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்குறேன். இதுல என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீ இதுல டைப் பண்ண முடியாது, டைப் பண்ணலாம், நம்பர் தான் டைப் பண்ண முடியும். ஓகே நீ ஸ்ட்ரிங்கெல்லாம் டைப் பண்ண முடியாது. இப்ப நீங்க ஃபில் பண்ணிக்கலாம், இவ்வளவுதான் ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். டெக்ஸ்ட்ல நீ என்ன வேணாலும் டைப் பண்ண, இமெயில நீ என்ன வேணாலும் டைப் பண்ண, அட்டு போட்டு இமெயில் எல்லாம் போட்டு கூடுறா ராசா அப்படின்னு. பாஸ்வேர்டு நீ என்ன டைப் பண்ணாலும் டாட்டா டாட்டா தான் வரும் அப்படின்றது இருக்கும். நம்பர் அப்படின்றது இந்த மாதிரி நம்பரிங் ஃபார்மேட்ல போடுது. ஓகேங்களா, இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாமா, இல்ல இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? நேர்கள் விருப்பம் தான். என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஜெண்டர் கேட்க போறோம். நீ யாரு,
நிஜமாவே நீ யாரு அப்படின்னு கேக்குறான். நாளை பின்ன வந்து என் மேல புகார் கொடுத்தேன் ஐபிடி. ஓகே, ஜெண்டர்ல நான் இப்ப என்ன கேட்க போறேன் அப்படின்னா என்னென்ன விஷயம் இருக்கு அப்படின்றத கேட்க போறேன். இதுதான் ரொம்ப ஃபேமஸா நம்ம யூஸ் பண்ற ரேடியோ டைப். இப்ப நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒன்னு மேலா இருக்கணும், என்னடா ஃபீமேல், இதெல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர், இது என்னன்னா மூணு ஆப்ஷனும் செலக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் என்னதுக்கு இது நீங்கள் ரேடியோ நேரம் சொன்னீங்க அப்படின்னா, ரேடியோ தான் இந்த மூணு ஆப்ஷனுக்குமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காமனாக ஒரு நேம் வைக்கணும். ஏன் காமனாக ஒரு நேம் வைக்கணும், இந்த நேம் அப்படின்றது நேமை வாங்குறதுக்கான ஒரு விஷயம். இதை நான் கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த நேம் வந்துருப்போம். இந்த ஜெண்டர் அப்படின்றது இது மூணுமே ஏதோ ஒரு வேல்யூ தான் கொடுக்கணும். ஓகேவா, அப்படின்னா இது மூணுத்துக்குமே நம்ம காமனான ஒரு நேம் வச்சாதான் நீங்க மூணு பேரும் ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கீங்க. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, யாரு சைன் அப் பண்றாங்களோ அவங்களுடைய ஜெண்டரை வாங்குறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நேம் அப்படின்ற ஒரு ஆட்ரிபியூட் இதுல ஆட் பண்ணிட்டு இதுல ஜெண்டர் அப்படின்ற ஒரு இதை வைக்கணும். இது மூணுத்துக்குமே நம்ம சொல்லிடணும், நீயும் நீயும் நீங்க மூணு பேர் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னா, யூசர் சைன் அப் பண்ணும்போது அவங்களுடைய ஜெண்டரை என்னன்றத ஐடென்டிஃபை பண்றதுக்கு வந்து. இப்ப மேல் கிளிக் பண்ணுங்க, ஃபீமேல் கிளிக் பண்ணுங்க, டிரான்ஸ்ஜெண்டர் கிளிக் பண்ணுங்க, ஒன்றுதான் வரும். இந்த ஜெண்டரே தான் வைக்கணுமா அப்படின்னு என்ன வேணாலும் வை, ஆனா வச்சுட்டு மூணுத்துக்குமே காமனா நேமே வச்சு. இப்ப மூணு ஆப்ஷனும் எதுக்கு அப்படின்னா, நான் சைன் அப் பண்ண வரேன் அப்படின்னா நான் மேல் அப்படின்றத சூஸ் பண்றேன் அப்படின்றத நான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகும், ஓகேங்களா? இல்ல நான் தனித்தனியா இருக்கணும் பாவன அப்படின்னா குடு. நல்லா இருக்கா? நல்லா இல்ல எனக்கு புரியுது. ஸோ இது மூணுத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்னா காமனான ஒரு நேம் வைக்கணும். இந்த மூணுத்தை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா, ஏதாவது ஒரு வேல்யூ தான் எடுக்க போறேன். அதுக்கு நான் என்ன செய்யணும்னா காமன் நேம் ஒன்று கொடுக்க போறேன். இதை கொடுத்துட்டா உங்களுக்கு இது ஒர்க் ஆயிடும், ஓகேவா? வேற இப்ப நம்ம இன்னொரு ஆப்ஷனை பார்க்க போறோம். அவர் யாரு அப்படின்னா, அப்படின்னு சொல்லிட்டு செக் பாக்ஸ் அப்படின்னு செக் பாக்ஸ் அப்படின்னா செக் பண்ண போறேன், சாரி டிக் பண்ண போறேன். எனக்கு என்னென்ன விஷயமா தெரியும், சி தெரியாது, பிஹெச்பி தெரியும், ஜாவா தெரியும், பைதான் தெரியும். ஓகே, இல்லை இல்லை எனக்கு ஜாவா தெரியாது, சி பிளஸ் பிளஸ் தான் தெரியும், எனக்கு இது தெரியும், டே எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே நான் இது நம்மளுடைய ஓகே இதுல ஏதாவது ஒரே ஒரு ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனா இதுல நீங்க எல்லா ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணலாம், செலக்ட் பண்ணாமே போகலாம். புரியுறதா? ரேடியோக்கும் செக் பாக்ஸும் இருக்கு டிஃபரன்ஸ். எனி டவுட் சோஃபா நடந்ததுல? நைஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஏஜுக்கு அப்புறமே உங்களுடைய ஃபேஸை பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஃபைல் டைப் அப்படின்றத ஒன்று எடுத்துக்கலாம். அது என்னென்னா ஃபைல் டைப், அது எதுக்கு அப்படின்னா என்ன இருக்குன்னு சொல்கிறேன். எதுக்கு பிளேஸ் ஹோல்டர் ரிமூவ் பண்ணீங்கன்னா ஃபைல் டைப் கொஞ்சம் தௌரத்தான் இருக்கும், அவரே வந்து அவருக்கான பிளேஸ் ஹோல்டர் எடுத்துகிட்டு வந்துடுவார். நோ சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும், ஓகேங்களா? இந்த ப்ராம்ப்டில் இருந்து நீங்கள் ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். நல்லா இருக்கா? ஸோ செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஆப்ஷனை இது பண்ணிக்கலாம். இதில் ரெண்டு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, ஒன்று டாக்குமெண்ட் தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் இதை தான் யூஸ் பண்ணணும், அதை தான் யூஸ் பண்ணணும். இதில் அப்சப்ட்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும், ஓகேங்களா? அது ஜாவா ஸ்கிரிப்டில் தான் நம்ம மேக்ஸிமம் பண்ணுவோம். சொல்கிறேன், ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது அதுக்கு கோடிங் கண்டிப்பாக எழுதும், ஓகே.
ஓகேங்களா. ஆனால் டெக்லா டிஎக்ஸ்டி அப்படின்னா போடுறீங்களா அப்படின்னா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வேலிடேஷன் ஏறதுக்கெல்லாம் நம்ம தலைவர் இங்கே இருக்குல்ல, அந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் வரும்போது உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ இமேஜ் அதில் ஃபைல் அப்படின்ற டைப்பு, இது வந்து நமக்கு டெஸ்க்டாப்பை வந்து ப்ரௌஸ் பண்ணி ஃபைலை வந்து இது கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா, நீ எந்த ஸ்டேட்டு அப்படின்னு கேட்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, செலக்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும். செலக்டில் ஆப்ஷன் கொடுக்கணும். என்ன ஆப்ஷன் கொடுக்க போகிற அப்படின்னா, தமிழ்நாடு பாண்டி கர்நாடகா ஏபி டிஎல் அப்படின்னு கொடுக்கணும். ஸோ யூசருக்கு வந்து ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இங்கே போயிட்டு எந்த ஸ்டேட்டு பாண்டி கர்நாடகா ஏபி டிஎல் அப்படின்னு கொடுத்துருவோம். நம்ம கேட்கலாம், ஏன்னா இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சா அவனா டைப் பண்ணிக்கிறான் அப்படின்ட்டு. டைப் பண்ணும்போது எப்படி திரும்ப டைப் பண்ணுவானுங்க, ஒரு சில பேர் டிஎன்னு டைப் பண்ணுவானுங்க, ஒரு சில பேர் டிஎன்னு டைப் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் தமிழ்நாடுன்னு டைப் பண்ணுவான், இன்னொருத்தவன் இப்படி டைப் பண்ணுவான். ஸோ தமிழ்நாட்டிலேயே நாலு வகையை வச்சிருவானுங்க. ஓகே, அப்போ பேக்எண்டில் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது எப்படி வந்து விடும், தமிழ்நாட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் மட்டும் எடு அப்படின்னா, இதை நாலுத்தையுமே குரூப்பை பண்ணி இது நாலுமே தமிழ்நாடு தான் அப்படின்றத போட்டு மாண்டே குழப்பிடுவாங்க. ஓகேவா. இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி அவன் ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீ இது இருக்கிறது தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகேவா. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படின்றத ஈஸியாக எடுத்துக்கலாம். எப்படின்னா, புரியலன்னா டிஎன் அப்படின்னு இருந்தால் தமிழ்நாடு அப்படின்னு நான் சொல்லுவேன். புரியுதா, எதுக்காக டிஎன் அப்படின்னு, எதுக்காக டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுக்காம செலக்ட் ஆப்ஷன்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த ஒரு விஷயத்துக்காக கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஃபைல் டைப்பு செலக்ட். இதுக்கப்புறம் அட்ரஸ், இதுக்கப்புறம் அட்ரஸ். ஓகே, இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான இதுவாக இருக்கும். சிண்டக்ஸ் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு இதை நீங்கள் பெருசாக்கிக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா இதை பெருசாக்க முடியாதுன்னா அதெல்லாம் ஆக்க முடியாது, வேடிக்கை தான் பார்க்கலாம். ஓகே, இதில் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இதை வந்து நீங்கள் டீஃபால்ட்டாக வரும்போது இந்த மாதிரி வரும். இதில் நான் டீஃபால்ட்டாகவே எனக்கு இது கொஞ்சம் பெருசாகவே வர வைக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ரோஸ் அண்டு காலம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலம், இது ரோ. ஓகேங்களா. என் மவுஸ் இப்படி போதா, வெர்டிக்கல் சைடு ரோ, ஹரிசன்டல் சைடு காலம், கரெக்டா? எல்லாம் மண்டையாரு சிலு ஒன்று போட்டிருக்கோம். இதில் எத்தனை காலம் இருக்கு, எத்தனை ரோ இருக்கு? அதுதான் சொன்னேன், 30 minutes மேலே போக தேவையில்ல. எல்லாம் இப்ப போயிட்டு உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெருசாக பார்ப்போம், 60 ரூபா அப்படின்னா இந்த இடம் பெருசாகிட்டே போகும், அதாவது வித்தில் பெருசாகிட்டே போகும். நீயா இருப்பா, எஸ் சார், 25 அப்படின்னு பெருசாகும். நீ மாட்டே இங்கே அடிச்சுக்க வேண்டியதான், போடிங்க போட்டு பார்க்க வேண்டியதான். ஓகே புண்ணியம்மா. ஓகே, இந்த டேட்டாவை எல்லாம் கொடுத்துட்டு நம்ம வேடிக்கை பார்க்க முடியல. இது எல்லாமே நான் கொடுத்துட்டேன், என் பேர், நான் என்ன அட்ரஸ், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை டேட்டா பேஸுக்கு சென்ட் பண்ணுவோம். சரிங்களா. எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு பட்டன் மாதிரி ஒன்று இருக்கும், அதை போய் கிளிக் பண்ணுவீங்க. ஓகேங்களா. இதுலேயுமே இன்புட் டைப்பில் ரெண்டு விதமான பட்டன் இருக்கு, ஒன்று சப்மிட். ஓகேங்களா. சப்மிட் கொடுத்தா நீங்கள் வேல்யூ அப்படின்ற ஒரு விஷயத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அவசியம். இன்புட் டைப் சப்மிட் யூஸ் பண்ணுறீங்களா. இப்போ இது யூஸ் பண்ணுறதால என்ன யூஸ்ன்றதை பார்த்துக்கலாம். இந்த ஃபார்ம் டேக் இருக்குது, இன்புட் டைப் சப்மிட் இருக்குது. ஓகேங்களா. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நான் சப்மிட் கொடுத்தேன்னா, இங்கே இந்த உலக உருண்டை புதுச்சு நடக்கும், ஏன்னா டேட்டாவை கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இடத்துல நான் ஏஎஸ்டிஎஸ்ன்னு கொடுத்துறேன்,
இப்ப பாத்தீங்கன்னா அது சொல்லும் ப்ளீஸ் இன்க்ளூட் ஆன் அட் இந்த இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சரி ஃபார்ம் டேக நான் எடுத்துறேன். இப்ப நான் கொடுக்குறேன், இன்னும் குதிக்கவே இல்லை, என்ன கேட்கவே இல்லை, கேட்காது. ஓகேவா? எப்போ நீங்கள் இந்த டேகை கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களோ, ஃபார்ம் டேகை யூஸ் பண்ணுறீங்களோ, இது இந்த நீங்கள் வேலிடேஷனுக்காக நான் சொல்லலை, இதை வச்சு தான் ஃபார்மில் என்னது பிஹெச்பின்னு ஒரு சர்வர் சைட் லாங்குவேஜ் இருக்கும், அதில் நம்ம டேட்டாவே பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ எப்போ ஒரு இன்புட் டைப்புக்கு மேலே, ஒன்றுத்துக்கு மேலே, இப்போ லாகின் வந்தாலே ரெண்டு வந்துடும், யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துடும். ஓகேங்களா? அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன செய்யணும்னா கண்டிப்பா ஃபார்ம் டேக் போட்டு தான் எழுதணும். ஓகேங்களா? அது நமக்கு ஒரு சில விஷயத்த டிஃபைன்டா கொடுக்கும். இந்த மாதிரி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, நீங்க இமெயில் அட்ரஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த சப்மிட் பட்டன் வந்து ஃபார்ம் கிட்ட சொல்லிடும், டே வந்திருக்கு இமெயில் டைப்பு இந்த மாதிரி வரணும் அப்படின்றத சொல்லு அப்படின்னு சொல்லு. இன்னொன்னு இது வந்து ஈஸியா கண்டுபிடிக்கும், சப்மிட் பட்டன் ஃபார்ம் லேபிள் இருந்தா ஈஸியா கண்டுபிடிக்கும். இன்னொரு பட்டன் இருக்கு, அதனுடைய டைப்பு பட்டன். இது எதாவது கண்டுபிடிக்குமானா நண்டு தான் பிடிக்கும், இது ஒண்ணுமே கண்டுபிடிக்காது. ஓகேங்களா? இது சும்மா அப்படியே தத்தி மாதிரி உட்காந்துருக்கும். இப்ப நம்ம இதுக்கு வேல்யூ வர வைக்கணும் அப்படின்னா, வேல்யூ போட்டு லாகின் இல்ல ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நானா கொடுக்குறேன். இப்ப நான் ரெஃப்ரெஷ் பண்றேன், எதுவுமே நடக்காது. ஓகேங்களா? சப்மிட் அப்படின்றது சிஸ்டம் என்ன சொல்றதுன்னா அதுவா ஆக்ஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். இந்த பட்டன் அப்படின்றது டெவலப்பரோட கமெண்ட்ஸுக்காக வெயிட் பண்ணும். அது என்ன ஏது அப்படின்றத ஜாவாஸ்கிரிப்ட்ல இந்த பட்டன் வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ணும். ஓகேங்களா? சோ ஃபேர் எத்தனை டைப் பார்த்துருக்கோம்னா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 டேட்டா டைப் பார்த்துருக்கோம். ஓகேங்களா?